பொதுவாக ஒரு கோவிலோ அல்லது வீடோ கட்டும் போது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலாக கட்டுவார்கள். ஆனால் இந்த குடைவரை கோவில் மலையை குடைந்து கட்டப்பட்டுள்ளதால் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது. அதாவது முதலில் கோபுரம், பின்னர் அப்படியே கீழாக சென்று சிற்பங்கள், கருவறை, அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன. தலைகீழாக கோவிலை கட்ட மலையை குடைந்து தமிழர்களின் கட்டிட திறமையை தலை நிமிர செய்துள்ளனர். 1000 வருடங்களை கடந்தும் கலைநயத்துடன் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட மிக சிறிய கோவில்தான் இந்த வெட்டுவான் கோவில். கழுகுமலை வெட்டுவான் கோவில் தலைகீழாக கட்டப்பட்ட கோவில்களில் ஒன்று. தமிழர்களை தலைநிமிர வைத்து கட்டிடக்கலை கொண்ட கோவிலும் இதுதான். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது இந்த கழுகுமலை பேரூராட்சி. இந்த ஊரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் பயணித்தால் கழுகுமலை என்று அழைக்கப்படும் அரைமலையை அடையலாம். இந்த மலை மீதுதான் மலைக்குடவரை கோயிலாக ஒற்றை பாறையில் வெட்டுவான் கோவில் செதுக்கப்பட்டுள்ளது. ஒரே பாறையில் வெட்டப்பட்டுள்ளதால் இது வெட்டுவான் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் பராந்தக நெடுஞ்சடைய வரகுண்ணன் எனும் பாண்டிய மன்னன் காலத்தில் திராவிட கட்டுமான கலை அமைப்பில் வெட்டப்பட்டது. தமிழகத்தின் எல்லோரா என்று இந்த கோவிலை அழைக்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். ஒரு தனி கோவில் எப்படியெல்லாம் கருவறை, அர்த்த மண்டபம் என்று அமைக்கப்படுமோ அதே போன்று ஒற்றை பாறையிலேயே எழுப்பப்பட்ட அதிசயம் இந்த கோவில். மலை மீதிருந்து பார்த்தால் இந்த கோவில் கண்ணுக்கே தெரியாது. கிடைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் ஆழத்தில் பாறையை செதுக்கி உருவாக்கியிருப்பார்கள். கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவில் மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட இக்கோவிலின் அடிப்பகுதி மட்டும் முழுமை பெறாமல் இருக்கிறது. முற்று பெறாவிட்டாலும் கூட தெய்வீக தன்மையுடன் பிரம்மா, திருமால், தேவக்கண்ணியர்கள், பூதக்கண்ணங்கள் என்று பல்வேறு சிற்பங்கள் காணப்படுகின்றன. சிம்மங்களின் சிற்பங்கள் அவ்வளவு நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் கோவில் முகப்பில் சிவபெருமானும் உமையவளும் அருகருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் சிற்பம் பேரொழியில் வாய்ந்தது. நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்போது கோவில் கருவறைக்குள் சிவலிங்கத்துக்கு பதில் பிள்ளையார் சிலை வைத்து வணங்குகிறார்கள். திருமலை வீரர், பராந்தக வீரர் எனும் பெயர் பெற்ற பாண்டிய நாட்டு படைகள் இந்த ஊரில் தங்கியிருந்தது பற்றி கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன. ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட மிருதங்க தட்சிணாமூர்த்தி இங்கு மட்டுமே அழைக்கப்படுகிறார். கோவிலே ஒரு பகுதி நிறைவடையாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. கோவில் அரைகுறையாக நிறுத்தப்பட்டதற்கு பல யுகங்கள் கூடப்படுகின்றன. கோவில் வேலை நடந்து கொண்டிருந்த நிலையில் பாறையில் வெடிப்பு ஏற்பட்டதால் நிறுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது போரில் மன்னன் இருந்ததால் அப்படியே விடப்பட்டிருக்கலாம் என கருத்து நிலவுகிறது. மலையின் மற்றொரு பகுதியில் சமணர்கள் சித்தாந்தம் போதித்த பல்கலைக்கு அடையாளமாக பல பாறைகளின் செதுக்கப்பட்ட தீர்த்தக்கரங்களின் சிற்பங்களை சாட்சியாக அமைந்துள்ளன. இதில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்கள், 90க்கும் மேற்பட்ட வட்டெழுத்துக்கள் மலையை ஒரு மிக சிறந்த சிற்பக்கூடமாக காட்சியளிக்கிறது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பார்கள். அதுபோல கழுகுமலையில் கீழே முருகன் குடைவரை கோவில் உள்ளது. இந்த கழுகுமலையில் உருவாக்கப்பட்ட குடைவரை கோவிலில் ஒன்றாக இங்கு அமைந்துள்ள முருகன் கோவிலும் ஒன்றாகும். இங்கு அமைந்துள்ள முருக பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகழின் மூலம் பாடியுள்ளார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.